ஹாய் கைஸ் நம்ம சும்மா தமிழ் இருக்கும் வணக்கம். இது நம்மளோட ஆர்ஜே சித்தார்த்த சேனல் டிஜிட்டல் புதல். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து அட்வென்ச்சர்ஸை ரொம்பவே லவ் பண்ணுறேன், இப்போ அட்வென்ச்சர்ஸ் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வேறு லெவலில் செம்மையாக இருக்கும். அது போக இல்லாமல் வீடியோவில் முழுக்க முழுக்க இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா, அந்த உலகத்தில் டாப் 10 டேஞ்சரஸ் அண்ட் அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் வந்துட்டு ஒரு 10 விதமான ஒரு ஸ்போர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஸ்போர்ட்ஸ் எப்படி கேட்டிங்க அப்படின்னா, ஒன்று ஜெபிச்சா வாழ்வு, ஒன்று தோத்தா சாவு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 10 ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸில் போய் கலந்துக்கிட்டு ஜெபிச்சா மட்டும் தான் உயிரோட திரும்ப வர முடியும். அப்படி தோத்துட்டோன்னா கண்டிப்பாக சாவு பணமாக தான் வர முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு 10 ஸ்போர்ட்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு 10 விதமான மோஸ்ட் டேஞ்சரஸ் அண்ட் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஸ்போர்ட்ஸில் அந்த ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து பிகினிங் டு எண்ட் வரைக்கும் நான் கரெக்டாக முடிச்சிருவோம்ப்பா அப்படி நீ நினைக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸை, இந்த 10 ஸ்போர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டை நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தான் அடுத்த வீடியோ பண்ணி ரொம்பவே மோட்டிவாக இருக்குது. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல தான் அது என்னென்னா கேஜ் ஆஃப் டெத். அதாவது நீங்கள் நினைக்கிற என்னடா முதல் எடுத்தோடனே டெத்துங்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆமாங்க, இந்த கேம் வந்து ரொம்பவே ஒரு அசுரத்தனமாக இருக்கும். கேஜ் ஆஃப் டெத்துங்கிற கேம் வந்து எப்படி பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்மளை வந்து ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சிருவாங்க. கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தண்ணிக்குள்ளே போய் முக்குவாங்க. நம்ம ஒரு கூண்டுக்குள்ளே போய் நம்ம தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக முக்கிடுவாங்க. முக்குனா அந்த தண்ணிக்குள்ளே சுற்றி சுற்றி தண்ணிக்குள்ளே என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா, கொக்குடைஸ், அதாவது முதலைகள் இருக்கும். அந்த முதலைகள் வந்து நம்மளோட கேஜ், அதாவது நம்மளோட கூண்டை போட்டு உடைக்கும். நம்ம அந்த அதுக்குள்ளே நம்ம சர்வே பண்ணணும். அதுதான் இந்த ஆக்சிஜன்லாம் தரமாட்டாங்க, நம்மளை போட்டு முக்கி முக்கி எடுப்பாங்க. அது வந்துட்டு முதலையில் வந்து 4-5 முதல்ல வந்து நம்மளை போட்டு இடி இடி இடிக்கும். அந்த இதில் வந்து நம்ம சர்வே பண்ணி இந்த கடைசி வரைக்கும் இந்த கேமில் வந்து ஜெயிக்கணும். அதுதான் இதோட கேமு. போதும்பா நிப்பாட்டு எதாவது மேலே முடியல அப்படின்னு நம்ம சொல்கிற வரைக்கும் இந்த கேம் போயிட்டு இருக்கும். அது நம்ம எவ்வளோ நேரம் சர்வே பண்ணுறவங்க தான் இந்த கேமோட ப்ராசஸ். இந்த கேம் முழுக்க முழுக்க ஆஸ்திரேலியா நாட்டில் நடக்கப்படுது. அடுத்து ரெண்டாவது என்ன கேம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃப்ரீ சோலோ கிளைமிங். அதாவது இந்த ஃப்ரீ சோலோ கிளைமிங் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு படம் பார்க்கணும். என்ன படம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே பார்த்த ஒரு படம் தான் என்ன படம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பாகுபலியில் வந்துட்டு பார்ட் 1 இந்த பாகுபலி த பிகினிங்கில் வந்துட்டு என்ன பண்ணுவாராம், பிரபாஸ் வந்து ஒரு மலையை ஏறுவார் அவர் ஏறதுக்கு ஹெல்ப் பண்ணது கூட தமனா கூட வருவாங்க. ஓகே, அது அப்படியே நீங்கள் ஹோல்டு பண்ணி வைங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ சோலோ கிளைமிங் வந்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த பேக்கு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. வெறும் நம்மளோட ஹேண்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி, நம்மளோட கையை மட்டும் யூஸ் பண்ணி, கிட்டத்தட்ட 1000 மீட்டருக்கு உயரத்தில் இருக்கிற ஒரு மலையை நம்ம வந்து கையை யூஸ் பண்ணியே நம்ம ஏறணும். இந்த கேமோட மேட்டர் இதுதான். ஒரு இன்ச்சில் வந்து நம்ம கை லூஸ் ஆகி விட்டுட்டாலும் பாகுபலியில் பிரபாஸ் விடுவார் தெரியுமா, ஒரு லைட்டாக விட்டு சருன்னு கீழே போய் ஒரு கிளையில மாட்டி தொங்குவார். அந்த மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கும்போது தெரியாமல் 1 இன்ச் நம்ம கை தவறி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக டெத்து தான். வேற லெவலான ஒரு கேம் தான் இந்த கேமு. வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது இந்த சோலோ கிளைமிங்கை நீங்கள் தனியாக எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாமல் உங்களால் ஏற முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓகே, அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கிரேசியா ஓகேவா? மூணாவது என்ன கேம் பார்த்தீங்க அப்படின்னா, நெருப்போட விளாடுறதுன்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி வல்கோனால் வந்து தீ பிடிச்சி எரியும். அதாவது அந்த கேமோட நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வல்கோனா போர்டிங். அதாவது நம்ம போர்டிங் எல்லாருக்கும் தெரியும் பார்த்திங்க, ரோட்லலாம் போர்டிங் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அந்த நம்ம பனிப்பாறையிலலாம் போர்டு போடுவாங்க, அதே அந்த ஒரு மாதிரி வச்சு போர்டு பண்ணிட்டுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வல்கோனா போர்டிங்னா அது ரொம்பவே ஒரு ஹாட்டான பிளேஸ், ரொம்பவே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற பிளேஸ். இது எந்த இடத்துல வந்துட்டு நெருப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு இவங்க போர்ட் பண்ணி போவாங்க. அப்படி இருக்கிற ஒரு ரொம்பவே அட்வென்ச்சரஸான, ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு கேம் தான் இந்த கேமு, வல்கோனா போர்டிங். இந்த கேம் வந்து சொல்கிறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம், பட் இந்த கேம் வந்து நேச்சுரலாக அந்த இடத்துல வந்து ஃபிசிக்கலாக செய்துங்கிறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க் தான். ஓகே கேஸ், அடுத்து நம்ம 4வது என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பிக் வேவ் சர்ஃபிங். இந்த பிக் வேவ் சர்ஃபிங்கை நீங்கள் என்ன கேட்டிங்க அப்படின்னா, அதாவது வந்துட்டு நம்ம ஊரில் வர மாதிரிலாம் அலைகள் இருக்காது. இந்த கேம் வந்து மேக்ஸிமம் எந்த ஒரு நாட்டிலலாம் பண்ணுறாங்க பார்த்திங்க அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காலையும் ஆஸ்திரேலியாவிலும் தான் அந்த கேம் பண்ணுறாங்க. இந்த கேம் வந்து எப்படி இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ராட்சஸ அலைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஊரில் வந்துட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிகமான சென்டிமீட்டரில் அலைகள் வந்தாலே நம்ம பெருசாக பார்ப்போம். இவங்க ஊரில் வந்து கிட்டத்தட்ட 30-40 சென்டிமீட்டருக்கு ஹைட், அவ்வளோ ஹைட்டில் வர அலைகள் வந்து சர்ஃப் பண்ணி போகிறது தான் இந்த கேமோட டாஸ்க். இந்த கேம் வந்துட்டு சர்ஃப் பண்ணுற போர்டு வந்து தெரியாமல் வலிக்கி விட்டு நம்ம தண்ணிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா, நம்ம இழுத்துட்டு போயிட கூட, நம்ம அந்த இடத்துல கூட நம்ம நீச்சல் அடித்து வர மாதிரியாக தான் இருக்கும். சர்ஃப் பண்ணி அந்த ஹைட் அந்த அலையை தாண்டி பறக்கும்போது அது வேற லெவலில் ஒரு ஃபீல் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் பிக் வேவ் சர்ஃபிங். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது நீங்கள் நீச்சல் நல்லாவே பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் இந்த பிக் வேவ் சர்ஃப் உங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அது நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சும்மா கிரேசியா ஓகேவா? ஜாவில் பார்க்கக்கூடிய கேம் வந்து அந்த கேமை நீங்கள் கூட பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒரு மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டு வீரராக இருந்தால் கூட, இது வந்து என்ன கேம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த ரன்னிங் ஆஃப் புல்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்பெயின் நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு கேமு. இந்த கேமோட ப்ராசஸ் எப்படின்னா,
அந்த ஊரில் வந்துட்டு ஒரு திருவிழா, நம்ம ஊரில் இப்போ பொங்கலுக்கு வாடி வாசல் திறக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அவங்க ஊரில் வந்து நடக்கும் அந்த திருவிழாவில் வந்துட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாமே ஒரு 50,000 மக்கள்கிட்ட வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒயிட் கலர் ட்ரெஸ், ஒயிட் கலர் பேண்ட்டு, கையில் ஒரு ரெட் கலர் பேண்டு போட்டுட்டு இதில் வந்து அவங்க ஓடிட்டே இருப்பாங்க. அந்த 3 நேரம் கிட்ட ஓடுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 50-60 தெருவுக்கு ஓடுவாங்க. ஓடி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு 3 நேரம் கழிச்சு அந்த மாடு வந்து அவங்க ஊர் வாடி வாசல், அதாவது அவங்க ஊர் கிரவுண்டுக்குள்ளே போய் அடையும். அப்போ வந்துட்டு எத்தனை பேர் உயிரோடு இருக்கும், எத்தனை பேர் சாகுதான் தான் அந்த கேமோட மேட்ரு. கேமுக்கு வந்து ஒரு கோர்ஸ் சொல்லுவாங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மாட்டு கீழே விழுந்து எரிஞ்சால் கூட ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்கும், பட் மனுஷன் கீழே விழுந்து மாட்டு ஏறி மிதிச்சா டெத்து தான். ஓகே, 6வதா பார்க்கக்கூடிய ஒரு கேம் வந்துட்டு நம்ம ஊரை நிறைய பேர் பண்ணி நான் பார்த்துருக்கேன், பட் அவங்களாம் வந்துட்டு ஒரு 20-30 அடிக்குள்ளே தான் பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் இந்த கேம் வந்துட்டு ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான ஒரு கேமு. நம்ம ஊரெலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்ணம் தப்புனா மரணம். அதாவது இந்த கேம் அதே மாதிரி தான். ஐலனிங்கிற ஒரு கேம் வந்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, 2 மவுண்டெயினுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு கேம் தான். எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேம் வந்து ஒரு சோலோ கேம்னு கூட சொல்லலாம். எப்படின்னா, ஒரு 100 மீட்டருக்கு ஒரு ரோப்பு, 100 மீட்டருக்கு ஒரு கயிறை வந்து கட்டிடுவாங்க. அந்த சைட்லையும் சரி, இந்த சைட்லையும் சேர்த்து ஒரு 100 மீட்டருக்கு ஒரு ரோப்பு கட்டிடுவாங்க. இனிமேல் சொல்லணும் அப்படின்னா, கயிறு மேலே நடக்கிறது தான் அந்த கேமு. இப்போ தவறி கூட கீழே விழுந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2000-3000 அடிக்கு கீழே விழுந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ரொம்பவே டேஞ்சரஸான கேமு. எங்கேயாவது ஒரு பக்கம் ஸ்லிப் ஆனோம் அப்படின்னா சத்தியமாக சாகுதான். இந்த நாட்டில் நிறைய மக்கள் வந்து இது ஒரு ஜாலியாக ஒரு அட்வென்ச்சராக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம பார்க்கறதுக்கே நம்மளுக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. முக்கியமான ப்ராசஸ் அப்படின்னா, நம்மளோட மென்டல் வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நம்ம பிகினிங் நம்ம கயிறு மேலே நடக்கும் போது நம்மளோட மென்டல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் முடிக்கும் போது இருக்கணும். எந்த இடத்துல கூட மற்றதை பற்றி நம்ம சிந்திச்சிட கூட அந்த கயிறுலையும் எப்படி நடக்கவங்க மட்டும் தான் சிந்திக்கணும். இது ஸ்லிப்பாக இங்கே கீழே விழுந்தால் கூட நேராக பாதாளத்துக்கு போயிட வேண்டி தான். அப்படிப்பட்ட ஒரு ரொம்பவே கொடுமையான ஒரு கேம் தான். நான் அந்த கேம் உங்கள்கிட்ட நான் கேட்க மாட்டேன், எப்படியுமே நம் இந்த கேமை நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு சொல்லி நம்மகிட்ட கேட்க மாட்டேன் கைஸ். இது வந்து எனக்கே தெரியும், இது ரொம்பவே பயங்கரமான ஒரு கேம் தான் இது. ஓகே, நம்ம அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம 7வதா பார்க்கக்கூடிய கேம் என்ன கேம் பார்த்திங்க அப்படின்னா, கொர்குடையல் பஞ்ச். கொர்குடையல் பஞ்சுன்னு சொன்னோன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாம், கண்டிப்பாக அந்த கேமில் வந்து முதலைகள்லாம் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், அந்த கேமில் கண்டிப்பாக முதலில் இருக்குது. நம்ம பார்த்த முதலைகள் வந்து வெறும் ஃப்ளெஷ், அதாவது கறிகளை, அதாவது வந்து ஒரு சிக்கன் அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய முதலைகள். இந்த கேமில் நம்ம பார்க்கக்கூடிய முதலைகள் எந்த மாதிரியான முதலைகள்னு பார்த்திங்க அப்படின்னா, த மேன் ஈட்டிங் கொர்குடையல்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது மனிதர்களை சாப்பிடக்கூடிய முதலைகள், ஒரே கபுக்கில் மனிதர்களை சாப்பிடும் அந்த மாதிரியான கொர்குடையல்ஸ் போய் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த கொர்குடையல்ஸ்க்குள்ள ஒரு கேம் இருக்குது. அந்த கேம் வந்து என்னென்னா, ஒரு ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000 அடிக்கு மேலே நம்மளை நிப்பாட்டி வச்சுட்டு அவங்க ஃபுல்லாகவே ஒரு ரோப் கொடுத்துருவாங்க. அந்த ரோப்பில் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக கெட்டிடுவாங்க, நம்மளை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அந்த ரோப்பில் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியும், கிட்ட நம்ம கீழே தண்ணிக்குள்ளே போய் ஒரு முக்கு முக்கு இழுப்பாங்க. தண்ணிக்குள்ளே எந்த கொர்குடையல் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம முக்கி எந்திரிச்சிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். அந்த இதை கொர்குடையல் கடிச்சிருச்சுன்னா சோழி முடிஞ்சு. கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட கொர்குடையல்ஸ் அங்கே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் அந்த கொர்குடையல் பஞ்சாவில் பார்க்கக்கூடிய கேம் வந்து ரொம்பவே ஒரு ஃபேண்டசியான ஒரு ஒரு ஜாலியான ஒரு கேம் தான் சொல்லலாம். பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கும், பட் இடத்துல பண்ணிகிட்டு இருக்கனோட மனநிலை வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் இந்த இந்த கேம் வந்துட்டு பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஹேண்ட் கிளைடிங் சொல்லி சொல்கிறாங்க. இந்த கேம் வந்து நம்ம ஊர்லேயும் சரி, புனே, சிம்லா, கோவான்னு சொல்லக்கூடிய பாண்டிச்சேரி நிறைய இடத்துல அந்த கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேம் வந்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெக்கை மாதிரி இருக்கும், அந்த ரெக்கையில் வந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஸ்டாண்டை பிடிச்சிட்டு நம்ம கொஞ்சம் தூரம் அப்படி ஓடி வந்துட்டு நம்ம பறக்கணும். அந்த பறக்கும் போது கீழே ஒரு வீல் இருக்கும், அப்படி நம்ம பறந்துட்டு பறந்து அப்படியே பறந்துட்டு கடைசியில் எந்த இடத்துல நம்ம லேண்ட் ஆகும் நினைக்கும் அந்த இடத்துல லேண்ட் ஆகும். பட் பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருந்தாலும் பண்ணும்போது இது எப்படி இருக்கும்னு சத்தியமாக தெரியல. இந்த இருக்கக்கூடிய ஸ்போர்ட் என்ன ஸ்போர்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐஸ் கிளைம்பிங். ஐஸ் கிளைம்பிங்னா ஒரு பெரிய மவுண்டெயின் இருக்கும். இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு வேற லெவலில் ஒரு மவுண்டெயின், ஐஸ் மவுண்டெயின். இது மவுண்டெயினில் அதுக்கு நம்ம இந்த ஸ்டிப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம ஆல்ரெடி ஒரு மவுண்டெயின் பார்த்துருந்தோம் தெரியுமா, ஒரு சோலோ மவுண்டெயின் கிளைம்பிங்கில் வந்து கையை வச்சு தான் ஏறணும். இந்த மவுண்டெயின் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ஐஸ் கட்டின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு அளவுக்கு மேலே ஒரு கட்டி உடஞ்சிடுச்சுன்னா மொத்தமாக கீழே தள்ளி விட்டு வேற லெவலில் அடி வாங்கி விட்டுரும். அந்த மாதிரியான ஒரு ஐஸ் கிளைமிங்கை இப்படிப்பட்ட ஒரு ஸ்போர்ட்டை நம்ம ஒவ்வொரு செகண்டும் பார்த்து பார்த்து தான் பண்ணணும். இதில் இந்த கேமு கர்ணம் தப்புனா மரணம். பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஐஸ்லாம் இருக்குது, ரொம்பவே இதாக இருக்குது, பட் ஏறுறவன் வந்து ரொம்பவே ஒரு பொறுமையாக ரொம்பவே கையாண்டு அவ்வளோ தூரம் ஏறணும். அப்படி மக்கள் ஏறி ரொம்பவே சாதனையும் பண்ணியிருக்காங்க கைஸ் இந்த கேமில், அதாவது ஐஸ் கிளைம்பிங். அடுத்து 10வதாக பார்க்கக்கூடிய கேம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, பட் அந்த கேம் வந்து ரொம்பவே ஒரு பயங்கரமாகவும் இருந்துச்சு, ரொம்பவே ஒரு ஃபேண்டஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது என்ன கேம் பார்த்திங்க அப்படின்னா, விங் வாக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கேம். அந்த கேமோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த வீடியோவில் தெரியும் பாருங்கள், ஒரு ஃப்ளைட்டு பறக்குது கைஸ். நம்ம காற்று வழியில் படத்தில் கார்த்தி வந்து ஒரு மஞ்சள் கலர் ஃப்ளைட் வச்சுருப்பா தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு ஃப்ளைட். அந்த மாதிரியான ஏர்கிராஃப்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது, அந்த ஃப்ளைட்டோட மேலே வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. அந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம நின்றுக்கிடணும். ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட ஒரு 3000-5000 ஃபீட் வரைக்கும் அந்த ஃப்ளைட்டு பறக்குது. பட் அந்த ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, அந்த ஃப்ளைட் தலையிலலாம் சுற்றுது, அப்போவும் நம்ம ஸ்டெடியாக நிற்கணும். இதில் நிறைய பேர் பண்ணுறவங்க, நான் ஒரு சில வீடியோலாம் பார்த்தாங்க என்னென்னா, அந்த ஃப்ளைட்டோட அந்த கம்பியில் தலையிலலாம் தொங்கிட்டுலாம் வராங்க, அதெல்லாம் ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். ரொம்பவே
நான் கூட சும்மா கேட்டேங்க, இந்த மாதிரியான எதுவும் அட்வென்ச்சர்ஸ்லாம் உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த ஒரு ஸ்போர்ட்டுமே எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு வந்துட்டு டேஞ்சராக இல்லாமல் ஒரு ஜாலியாக இருக்க முடிய ஒரு ஸ்போர்ட்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு எந்த விதத்துலையுமே டேஞ்சராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட் வந்து நம்ம எதுவுமே ஈடுபடக்கூடாது. ஓகே, வீடியோ உங்களுக்கு ஓவரால் பிடிச்சிங்கனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தான் அந்த வீடியோ பண்ணுறது ரொம்ப மோட்டிவாக இருக்குது. அதுக்கு போல் நம்ம நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய் ஆர் தி சிதா.